வணக்கம், நான் உங்கள் தலைநன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு 2022-23. உங்கள் எல்லாத்துக்குமே வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, பல்கலைக்கழகத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, எம்பிஏக்கு வந்து AICTEயோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதை வந்து அவங்க சந்தோஷமாக பகிர்ந்துருக்காங்க. அந்த AICTEனா என்ன, எதுக்காக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அதனால் என்ன பலன், அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தல அண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தல் தளம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நல்ல சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் 4 பேருக்கும் வந்து அறிமுகப்படுத்துங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து எம்பிஏ நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து AICTE அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அது என்ன AICTE அப்ரூவ்டு அப்படின்னா, பொதுவாகவே வந்து தமிழகத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ரன் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெப் அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அப்படி அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி வாங்குவாங்க. இந்த ரெண்டு அப்ரூவல் இருந்தாலே இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் எல்லா கோர்சஸும் நடத்திட்டு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, வர வர வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து தரமான கல்விகளை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் ஒவ்வொரு அப்ரூவல் வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2022-23 வந்து நீங்கள் வந்து எம்பிஏவோ எம்சிஏவோ வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நடத்தணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு AICTE அப்ரூவல் வேணும்னு சொல்லி யூஜிசி வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. AICTEனா என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அதாவது இது வந்து எங்கன்னா, பொதுவாகவே இந்த AICTE யாருக்கு அப்ரூவல் கொடுப்பாங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் மெயினாக கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு, அந்த உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நீங்கள் அதில் பார்த்துட்ருக்கீங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 2022-23 வந்து ஓடிஎல் ப்ரோக்ராம், அதாவது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் எம்பிஏ நடத்துறதுக்கு 10,000 சீட்டுக்கு அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆன்லைனில் அவங்க நடத்துகிறதா இருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மனநியம் சுந்தரனார் பல்கலைக்கழக எம்பிஏவே கிடையாது. எம்பிஏ இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் அலகப்பா யூனிவர்சிட்டி தான். அலகப்பா யூனிவர்சிட்டி நீங்கள் அட்மிஷன் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே, அவங்க எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் AICTE அப்ரூவல் இது வரைக்கும் வாங்கலை. யூசிஜியில் இருக்காங்க, டெப்பில் இருக்காங்க. பட் ஆனால் AICTE அப்ரூவல் அவங்க வாங்காதனால தான் எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காம அவங்க அட்மிஷன் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. நாங்கள் எதுக்கு AICTE அப்ரூவல் வாங்கணும், ஆல்ரெடி டெப்பில் இருக்கோம், யூசிஜில் இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து அந்த வாதத்தை எடுத்து வச்சு டைம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கே தவிர, ஆனால் வந்து யூசிஜி வந்து ரொம்ப தெளிவாக கண்டிப்பாக AICTE அப்ரூவல் இருக்கணும், இருந்தவங்க மட்டும்தான் எம்பிஏவோ எம்சிஏவோ அட்மிஷன் போட முடியும்னு சொல்லிட்டாங்க. இதனால் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் முன்னாடி முந்திட்டு போய் AICTE அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணி அவங்க வந்து திறம்பட AICTEயோட அப்ரூவலும் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து எம்பிஏவோ எம்சிஏவோ படிக்க நினைக்கக்கூடிய மாணவமனைகள் நீங்கள் இருந்தீங்கன்னா, மற்ற யூனிவர்சிட்டி பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் படிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் தொடர்பாக எந்த ஒரு டிராபாக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்காது. வேறு எந்த யூனிவர்சிட்டியில் படித்தா கூட வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டெப்பு யூசிஜி AICTE இருக்கிறதுனால பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எம்பிஏ படிக்க நினச்சிங்கன்னா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தை சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் இது போகிற நல்ல வீடியோ சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். என்றும் உங்கள் அன்பு தலான.